தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியின் மூலமாக. பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்கே பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். இந்த பகுதி பெண்களுக்கான பல்வேறுபட்ட மருத்துவ குறிப்புகள் நிறைந்த ஒரு பகுதியாகத்தான் இந்த பகுதி அமைந்துள்ளது. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், பெண்களுக்கு வந்து அதிகமான நோய்கள், ஒரு மனிதனுக்கு எல்லா மனிதர்களுக்குமே நோய்கள் வருவது இயல்பானதாகவும் வலிமையானதாகவும் காணப்படுகின்றது. அதையும் தாண்டி பெண்களுக்கு என்று சொன்னாலே கொஞ்சம் அதிகமான நோய்கள் எல்லாம் ஏற்படத்தான் செய்கின்றது. இது இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய உணவு பழக்க வழக்கமாக இருக்கட்டும், எங்களுடைய அன்றாட செயற்பாடுகளாக இருக்கட்டும், ஆகவே இப்படி எல்லா விதமாகவும் எங்களுக்கு நோய்கள் தாக்கத்தான் செய்கின்றது. ஆகவே எங்களுக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால் அந்த நோய்க்கான தீர்வுகள் எப்படி இருக்கின்றன, அந்த நோய் ஏற்பட்டு விட்டால் அந்த காலப்பகுதியில் நாங்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய மருத்துவரின் ஆலோசனை நிறைந்த பகுதியாகத்தான் இந்த பகுதி அமைந்துள்ளது. அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் மகளிர்கே பகுதியூடாக. வணக்கம், நான் டாக்டர் திருமதி விஜிதா பைரவன், சித்த மருத்துவ பீட திருவோணமலை வளாக சிரேஷ்ட விரிவுரையாளர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்லூரி நிறைவேற்று அதிகாரியாக வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். இன்று டேன் டிவி நேயர்களுக்கு கர்ப்ப காலத்தில் வந்து பெண்கள் வந்து எவ்வாறு வந்து நடந்து கொள்ளணும், ஒரு சுகமான ஒரு ஒரு பேபியை வந்து எவ்வாறு அவர்கள் பெற்றெடுக்கணும் என்றதுக்குரிய அறிவுரையை வந்து ஒரு 5 நிமிடங்கள் கூறுவதற்கு வந்திருக்கின்றேன். முந்தின காலத்தில் வந்து பெண்கள் வந்து உடல் உழைப்பு வந்து கூடினவர்களாக இருந்தார்கள். அரிசி அடித்தாங்க, மா குத்தினாங்க, மிளகாய் வறுத்தாங்க, அந்த மாதிரி. இப்போ நாங்கள் பார்க்கல, ஃபாஸ்ட் வேர்ல்டாக இருக்குது, நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் சிஸ்டம் வந்துட்டுது. அதோட வந்து ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம், பீஸா, பர்கர், அது இதுன்னு சொல்லி நிறைய ஏராளமாக கிடைக்குது. மற்ற ஃபுட்டுக்கு ஃபுட் ஆப்ஸ் வந்து நிறைய ஃபோனில் வந்துட்டுது. ஸோ நாங்கள் ஓட பண்ணோன்னே நாங்கள் ஆஃபீஸில் கழிச்சு வாரம், வீட்டை வந்து சமைக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. உடனே என்ன செய்கிறோம், நாங்கள் அந்த ஃபுட் ஆப்ஸை வந்து ஓட பண்ணி நாங்கள் சாப்பாடை வந்து வீட்டுக்கே எடுக்கக்கூடிய மாதிரியான நிலைமையெல்லாம் காணப்படுறதால வந்து அந்த எங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து நாங்கள் மறந்துடுறோம். மற்ற வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு பெண் வந்து வீட்டில் கற்பம் விட்டுட்டு அக்கம் பக்கம் அயலில் இருக்கிறாக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து சத்தான உணவுகள் எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்து, அவைய வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொண்டு வந்து கொடுத்து, வரைக்க முட்டியோடு வருவாங்க, வரைக்கில் நெல்லெண்ணையோடு வருவாங்க, உளுந்தோடு வருவாங்க, ஏதோ ஒரு வகையில் ஒரு உணவை வந்து அவர் அவையை சாப்பிட வைக்கிறதுக்காண்டி தண்டுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து அந்த மாதிரியே பக்கத்து வீட்டில் கதைக்கிறது கூட நமக்கு டைம் இல்லை. அப்போ இந்த கற்ப காலத்துக்குரிய பராமரிப்பு முறை வந்து அந்த காலத்தோட ஒப்படைக்கில் வந்து குறைஞ்சு கொண்டு தான் வருது. இந்த கற்ப காலம் இதுவும் ஒரு சாதாரண ஒரு பிசியோலஜிக்கல் சேஞ்சஸாக தான் நம்மளோட பெண்கள் வந்து இப்போ பார்க்கிறோம். ஏனென்றால் 175 மேற்பட்ட பெண்கள் வந்து வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கின. அப்போ நான் முதல் சொன்ன மாதிரி எங்களோட கற்ப காலத்தில் எங்களுக்கு வந்து அதாவது வந்து நிறைய டெலிவரி டைமில் நிறைய வந்து பிளட் ப்ளீடிங் வந்து ஏற்படும். ஸோ அந்த ப்ளீடிங்கை வந்து அந்த பிளட் லாஸை வந்து நாங்கள் கம்பன்சேட் பண்ணுறக்காண்டி நாங்கள் எங்களோட கற்ப காலத்தில் வந்து நாங்கள் வந்து நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். அதே நேரம் அந்த 10 மாதங்களும் வந்து நல்ல உணவுகளை சேர்ந்து சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் நல்ல அறிவுரைகள் நல்ல நடைமுறைகளை வந்து நல்ல பழக்க வழக்கங்களை வந்து நாங்கள் பின்பற்றினா எங்களுக்கு வந்து எங்களோட கற்பப்பையில் வந்து இந்த கற்பப்பைக்கு நியூட்ரேட்டிவாக இருக்கிற மருந்துகளை எடுக்கிறதாலையும் வந்து கற்பப்பை இந்த மசில்ஸ் வந்து சுருங்குறதுக்கு ஏற்ற மாதிரியான மருந்துகளை உணவுகளை வந்து நாங்கள் சாப்பிட்றதாலையும் வந்து எங்களுக்கு வந்து பபா வந்து ஹெல்த்தியாக பிறக்கிறதோட எங்களுக்கு வந்து களைப்பு இதுகள் வந்து நீங்கி நாங்கள் கற்ப காலத்துக்கு பிறகு வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு லேடியாக வந்து நாங்கள் எங்களோட பழைய வேலைக்கு திரும்புறதுக்கு வந்து ஏதுவாக இருக்குது. கார்போஹைட்ரேட் குறைச்சு நாங்கள் வந்து ஃபேட்டையும் ப்ரோட்டீனையும் வந்து கூட எடுக்கணும். எங்களோட கலோரியை வந்து கொடுக்குறது மூண்டே மூணு உணவுக்கூறு, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், இந்த மூண்டையும் தான் கொடுக்க போகிறோம். கார்போஹைட்ரேட்டின் அளவை கொஞ்சமாக குறைச்சி அதே நேரம் நாங்கள் வந்து ப்ரோட்டீன் அளவையும் ஃபேட்டையும், நான் ப்ரோட்டீன்னு சொல்லி சொன்னால் நான் கற்பகால பெண்களுக்கு வந்து அதை வந்து நாங்கள் ப்ரோட்டீன் 2 சோர்ஸுகளால் எடுக்கலாம். ஒன்று வந்து விலங்குகளோட சோர்ஸஸாலையும் நாங்கள் தாவரங்களோட சோர்ஸஸாலையும். நான் வந்து எந்த அனுபவத்தில் வந்து நாங்கள் வெஜிடபிள் ப்ரோட்டீன்ஸை வந்து நான் ரெக்கமெண்ட் என்ன, இந்த உளுந்து, பயறு, கடலை, கௌப்பி, சுண்டல்,
அதோட சேர்ந்து பன்னீர் சரியில்ல காளான் இந்த பன்னீர் காளான் எல்லாம் நல்ல நிறைய சாப்பிடணும் இந்த கற்ப காலத்துல. அது போல நிறைய பழங்கள் கற்ப காலத்துல வந்து பெண்கள் எடுத்துக்கணும், எல்லா விதமான பழங்களும் எடுத்துக்கலாம். ஆனா வந்து பிளட் சுகரை செக் பண்ணணும், 24 weeks வந்து கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பிளட் சுகரை செக் பண்ணிட்டு இவ்வளவு பழங்களும் வந்து எடுத்துக்கலாம், நிறைய தண்ணி குடிக்கணும். அதே நேரம் நாங்க வந்து எங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் வேணும், அந்த எங்களுக்கு நல்ல எக்ஸசைஸ் இருந்தா தான் எங்களுக்கு வந்து அந்த கற்ப அந்த பேர் நடக்கிற நேரத்துல வந்து எங்களோட பெல்விக் மசில்ஸ் எங்களோட பெல்விக் போன்ஸ் எல்லாம் விட்டு கொடுத்து எங்களுக்கு வந்து இயற்கையான முறையில் வந்து டெலிவரி நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் வந்து உடற்பயிற்சின்னு சொல்லி இப்போ நிறைய யோகா எல்லாம் நாங்கள் கற்ப காலத்தில் என்னென்ன யோகா செய்யணும்னு அதுக்குண்டே தனி யோகா நிலையங்கள் கூட திறக்கப்பட்டிருக்குது. ஸோ யோகாசனம், மூச்சு பயிற்சி, சூரிய நமஸ்காரம் இந்த மாதிரியான விஷயங்களோட கற்ப காலத்துக்குண்டே செய்யக்கூடிய எக்ஸசைஸ் இருக்குது. பாபா கிடைச்சா பிறகு என்ன எக்ஸசைஸ் செய்தால் அவங்களோட வயிறு வந்து நார்மல் நிலைமைக்கு போய் முதல் கற்பத்துக்கு முந்தி இந்த பெண் போல் நீங்கள் வரணும்ண்டா என்ன எக்ஸசைஸ் செய்யணும்ன்றதெல்லாம் கூகுளில் நிறையவே இருக்குது. போய் பார்த்து பெல்விக் எக்ஸசைஸ் கற்ப காலத்துக்கு பிறகும் ஆன்டினேட்டல் எக்ஸசைஸ் வந்து கற்ப காலத்தின் போதும் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு சுகமாக பாபா கிடைக்கும். இந்த யோகா சூரிய நமஸ்கார் சிம்பிளாக ப்ரீதிங் எக்ஸசைஸ் செய்யுங்க, நல்லா மூச்சு எடுத்து நல்லா வெளியில் விடுங்க. எதுக்குன்னு டென்ஷன் ஆகாமல் பதட்டப்படாமல் மனதை வந்து சந்தோஷமாகி நல்ல சத்துள்ள சாப்பாடு எடுத்து சிறந்த ஒரு குழந்தையை பெற்று நல்ல ஒரு தாயாக வர எனது வாழ்த்துக்கள்.